வணக்கங்க. இந்த நாட்டில் இன்றைக்கி கொரோனா பிரச்சனை பெரும் பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இங்கே இருக்க மக்கள் எல்லாம் வெளிநாட்டு வாழ்கிற நம்ம தமிழ் மக்களை தேவையில்லாமல் திரிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் முட்டாளாக அறிவிருக்காங்க உங்களுக்கு, எல்லாம் அங்கே போயிருக்காங்க, எல்லாம் நம்ம மக்கள் தான் போயிருக்காங்க. அவங்கள ஏங்க திட்டுறீங்க நீங்கள்? அவங்க நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க, வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க நோய் இருக்கா இல்லையான்னு கண்டறிதுக்கு அரசாங்கத்துக்கு பார்க்குது. ஏன்னா அங்கேருந்து வந்து இங்கே நோயை பரப்பு விட்டீங்க அப்படின்னு அசிங்கமாக திட்டுறீங்களா? உங்கள் மண்டையில் மூளை இருக்கா? ஓ வீட்டுப்பில் போய் தான் நீ திட்டுவியா? வேறு பைத்தியார ஜனங்களை இங்கே பேருக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லு, இங்கேருந்து எப்பா சேஃப்டியாக இருங்க, அங்கே இருக்கும் சேஃப்டியாக இருங்க. வந்த ஆளுக்கும் உடனே நீங்கள் போலீஸில் போய் செக் வந்து ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி உங்களுக்கு எது நோய் இருக்கா பாருங்கள், மக்கள் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். பாவங்க, அவங்க உழைக்க தானே போயிருக்கான், குடும்ப குட்டி இருக்கா காப்பாற்ற தானே விளையாட்டு போயிருக்கான். வாயில் வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆளுங்க. வெளிநாட்டில் வந்து ஏண்டா வர அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக துஷ்டமாக சொல்லி பேசுகிறீங்க. ஆ, வெளிநாட்டில் ஜம்பாஜி இங்கே வந்து வரி கிரி கட்டும் போதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. பைத்தியார பயிலையும் பேசிகிட்டு இருக்கு. ஏதோ போயிட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க, இருக்காங்க, வரட்டும். இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவு ஐயா, பைத்தியார மாதிரி பேசிட்டு இல்லை ஐயா, முட்டா பையன் மாதிரி. அப்புறம் மத சாயம் வேறு பூச்சிட்டு இல்லை ஐயா. கொரோனா மாநாட்டுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. என்ன செய்வாங்க, அவங்க மாநாட்டுக்கு போகும்போது பாதிக்கணும் அவங்களுக்கு தெரியுமா? மாநாட்டுக்கு போட்டாங்க, பாதிச்சிட்டு ரைட். அவங்களும் அரசாங்கம் இப்போ தேடிக்கிட்டு இருக்கு, யார் யார் சொல்லுங்கன்றாங்க, அவங்க போக போகிறாங்க. அதுக்கான அரசாங்கம் ட்ரீட்மெண்ட் எடுக்கு. நீங்கள் வீட்டில் இருங்கய்யா, வீட்டில் இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. பக்கத்தில் பக்கத்தில் பேசும்போது தள்ளி நின்று பேசுங்க, கையில் நல்லா கழுவுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு மட்டும் வெளியில் வாங்க, ஊற்றி ஊற்றாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ திட்டிட்டு ஏரியா. முதல்ல உங்கள் பாதுகாப்பை நீங்கள் முதல்ல மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் பண்ணாடி பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுங்க. தேவையில்லாமல் மருத்துவம் திட்டிட்டு இல்லையாங்கண்ணா. நான் யார் பேசுகிறேன் தெரியா? பால் பாண்டியன்.